ஆல்யபேக்கேஜஸ் .com வெளிநாடு வாழ் நண்பர்கள் மலேசியா சிங்கப்பூர் யூஎஸ் யூகே இப்படி எங்க இருந்தீங்கனாலும் சரி தமிழ்நாடு மற்றும் இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் உங்க கூடவே இருந்து அஃபோர்டபுளா எல்லா சர்வீசஸும் கொடுத்து உங்களை வணி அனுப்புற வரைக்கும் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஒரு நல்ல நண்பர் நடத்துகிற சூப்பரான பிசினஸ். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்க, டூர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரசாந்த். ரெண்டு பேர்த்துக்கும் என்னோட ஒரு லக்கி சாம். ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக மலையாளத்தில் பண்ண ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஐ திங்க் பிரேமம். ஓ அப்படியா? யா, சும்மா ரேண்டமாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஐ ஸ்டார்டட் பிளாபரிங் சம்திங் ஆன் ஸ்க்ரீன் ஆன் கேமரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ஃபோன் சார் அதை பார்த்தார். அண்ட் தென் யூஸ் ஆயிட் ஐ டோன்ட் நோ வெதர் யூஸ் ஆயிட் அல்ஃபோன் சார் பார்த்துட்டு ஈ ட்வீட்டட் ஆர் ஈ ஷேர்ட் இட். பார்த்தீங்கன்னா நிறைய மலையாளத்துலேருந்து அவ்வளோ லவ் ரியலி. அதுக்கப்புறம் ஐ டிட் ஆக்ஷன் ஹீரோ பிஜு ஐ திங்க். அதுக்கும் பயங்கர ஒரு பாசிட்டிவ் ஷேர்ட் இட் இன் ஃபேஸ்புக் அல்ல. எஸ் யூ டிட். திங் இஸ் நிவின், உங்களுக்கு எப்படின்னு தெரில, you don't know the phenomenon that you have created in Chennai. 200th day premam houseful ukandu paathom adu digest panna mudiyadha adu evlo periya success nu feel avudha ipove theriyadhu endha alavukku irukku ana certain films happen that way adu yaarukkume design panna mudiyadhu or director ah irundha kuda actor ah irundha kuda ivana producer don't know what will happen on the release date. அந்த டெயில் மட்டும்தான் தெரியுது, ஹிட் ஆகுமா இல்லை ஓகே ஆகுமா ஃப்ளாப் ஆகுமா எதுவுமே தெரியாது. சில ஃபிலிம் வந்து காட் வில் கமெண்ட் கிஃப்ட். ரிலீஸ் ஆகும்போதே ஒரு தாட் இருந்துச்சா திஸ் வில் கோ சம் பிளேஸ் அப்படின்ட்டு? நோ நோ நோ, வித் திஸ் லைக் ஃபீல் குட் ஃபிலிம். நல்ல சாங்ஸ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஹியூமர் இருக்குது, அதனால ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி போயிடும். இட்ஸ் நியூ ஃபிலிம் மேக்கிங், சவுண்ட் டிசைனிங் என்னென்னு சார், ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், அவ்வளோதான். இந்த அளவு ஹிட் ஆகும்னு விடணும். Got surprised. I was just thinking and, you know, having tea and all that. You know, actually, in that way, people are talking about the film. That's one thing. That's why I don't know what to do. So it happens. Gautham brother, it's good to meet you. I have seen you. Miskin Shah Hooda, a team member, Mugamudi, you are very sweet. Now you are a director, very happy to see you here. I am directed a film. I'm not director. But then it's tough, you know. Very humble. Down to earth. Yaaru kekla ungala, please. So avula appadi pretending like down to earth illa down to earth ana jamaa mugam paarenga very down to earth. Seri down to earth ne vechikira naanga. See enna na Nivin, he has become something. Neeku vande ஒரு கேரள மார்க்கெட் தாண்டிட்டு இங்கே நிவின் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே சென்னையில் வந்து ஒரு பஸ் கிரியேட் ஆயிடுது. பீட்டம் இட் மே பி சக்காவு, இட் மே பி ஆக்ஷன் ஹீரோ பிஜு, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இங்கே வந்துடும். எப்போ சப்டைட்டில்ஸ் வரும்னு நாங்களாம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஒரு மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிட்டார் நிவின். அப்படிங்கிறப்போ இந்த படம் பண்ணுறப்போ வந்து பொறுப்பு ஜாஸ்தி உங்களுக்கு, ஒரு டைரக்டராக வந்து ஒரு பொறுப்பு ஜாஸ்தி. அவரை போர்ட்ரே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் அதையெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு போர்ட்ரே பண்ணீங்களா, இல்லை ரெண்டு பேரும் வந்து இல்லை கண்டென்ட்டுக்கு என்னவோ அந்த கேரக்டர் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எழுதுனீங்களா? அதே அந்த ப்ரெஷர் 0.001% கூட இருக்கல, அவர் சைடுந்து இருக்கல. ஐ திங்க் நான் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் த வேர்ட் கோ, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஒரே பாயிண்ட் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணார், இட் ஷுட் பி அ ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது தமிழ் ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை முன்ன பார்த்துருக்கவே கூடாது, அது மட்டும் மனசில் வச்சுட்டு தான் நம்ம எழுதணும். எனக்காக இப்படி வரணும், இல்லை இது போட்டால் பொள்ளாச்சி பி சென்டரில் ஓடும், அது எந்த ஒரு கணக்கும் அவர் பார்க்கல, ஓகே நானும் பார்க்கல. வெறும் யூஸ்வலி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஜானர் எடுத்தோன்னா அந்த ஜானருக்கு ட்ரூவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க.
நம்ம தான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எதில் வேணால் எது வேணால் நடக்கலான்ற ஒரு இதுதான். அது இப்போ ரொம்ப வந்து அது காமன் ஆயிடுச்சு. அதில் இவங்க ரெண்டு பேரை போட்டால் இப்படி மாறிடும். அந்த எந்த ஒரு இது நம்பர் கேமே கிடையாது கிடையாது ஓகே கிடையாது. இது வரைக்கும் அவரும் அப்படி பண்ணல நினைக்கிறேன். முன்ன இதுக்காக இது போடுங்க எனக்கு அங்கே செல்லாகும் அது எதுவுமே இருக்கல. திஸ் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட் ஃபிலோசஃபி அவ்வளோதான். ஸோ அதுவும் அவர் வந்துட்டு இல்லை இது தமிழில் பண்ண போகிறோம் அப்படின்னு, ஏன்னா பைலிங்குவலுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. ஒரு இல்லைனா அதுதான் என்னென்னா ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு இது என்னென்னா இவ்வளோ ஈஸிலி டன் மலையாளம் மூவி. ரிச்சி வந்து மலையாளம் மட்டும் பண்ணிவிட்டு இவ்வளோ டப்ட் இட் ஆர் வந்து ஒரு சப்டைட்டில்ஸ் போட்டு இங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அதே ஒரு வெல்கம் தான் இங்கே இருந்திருக்கும். பைலிங்குவலுங்கிறது ஒரு ட்ரிக்கியான ஒரு டெசிஷன். அது என்ன வாட் புஷ்ட் யூ டு டூ தட் ஆக்சுவலி டு நாட் டூ இட் டு டூ இட் பைலிங்குவல் பண்ணும்போது I've seen it in with Alphonse. The initial 4-5 days it's okay, like mati. Adukaprona rendu film shoot pananum, rendu different act pananum, rendu culture match aganum, background ella maaranum. If there is a Malayalam board, you have to replace it with the Tamil board, you know, everything has to change. After a point it will be a mess, then it's a little difficult. So I don't want that to happen to Gautham. Like, so one la focus na adu mattum focus aayi adu focus pannunga pannala. ஆனால் இனிஷியல் வரும்போது பீப்புள் யூஸ் இல்லை பைலிங்குவல் பண்ணதா இல்லை பண்ண முடியல என்ன பண்ண முடியாது. ஹி வாஸ் ஆல்சோ அண்டர் ப்ரெஷர் டு டூ இஸ் அ பைலிங்குவல். இன்னும் பண்ணவே மாட்டேன் பிரதர், ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நம்ம தமிழ் பண்ணலாம், வேறு டோன்ட் திங்க் அபவுட் எனி திங் எல்ஸ், லெட்ஸ் வில் கெட் அ சம்மன் டு டூ த ஃபிலிம். அப்படி கிடச்சது, லைக் ப்ரொடக்ஷனில் அப்படியே கிடச்சிது. ஆனால் தமிழ் பண்ணது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது இனிஷியல் ஃபார் மீ, லைக் நாட் ஃபார் ஹிம், ஃபார் மீ. பட் தென் ஐ காட் யூஸ்ட் டு இட். இல்லை தமிழ் ஐ டோன் திங்க் புரியறது ஈஸியாக உங்களுக்கு புரியுது, பேசுறது ஈஸியாக பேசுறீங்க, பட் அதில் உள்ள டைலக்ட் ஏதாவது இருக்கா ஸ்பெஷல்? இல்லை எதுவுமே இல்லை. ஓகே, நியூட்ரலாக தான் வச்சிருக்கிறோம். ஓகே, பேசுவார் புரிஞ்சுப்பார், பட் நீங்கள் ஃபிலிம் டைலாக்ஸும் பேசும்போது வந்து இப்போ வந்து கேஷுவலாக பேசும்போது ஃப்ரீயாக பேசலாம், மிஸ்டேக் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணலாம். அந்த மீட்ரு அந்த அது ஒன் ஆர் டூ டேஸ் எடுத்தார், அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாரு. இப்போது நிவின்க்கு ஒரு கதை பண்ணணும் அப்படிங்கிறப்போ இவட ரிட்டர்ன் ஸ்டோரி லைன் டக்னு ரக்ஷித் ஷெட்டி உளிதவர் கண்ணன்ட்டே கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஒரு ஒரு மூவி, அது எல்லாருமே இங்கேயே கொண்டாடினாங்க ஆக்சுவலாக. அப்படி ஒரு ஒரு படம், அதை வந்து நம்ம சென்சிபிலிட்டிஸ்க்கு மாற்றணும், அதான் இங்கே பிரச்சனையே. இன்னைக்கு என்னென்னா அந்த ஒரிஜினல் ஃபிலிம் எல்லாரும் பிடிச்சிருது, அதுக்கப்புறம் அதை மாற்றுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதில் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சா? அண்ட் ரக்ஷித் ஷெட்டி உங்களுக்கு ஏதாவது கைட் பண்ணாரா? ரக்ஷித் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஆக்சுவலி. ஓகே ஓகே, இ ஸ்டே நெக்ஸ்ட் டு ஈச் அதர் தான் பெங்களூரில். இவருக்கும் நல்ல ஃப்ரெண்ட் தான். ஸோ த்ரூ அவுட்டாக இன்வால்வ்டாக இருந்தார், இன்னொன்னா ப்ராப்பராக கைடன்ஸு டிப்ஸுன்னு அந்த மாதிரி இல்லை, பட் எப்போவுமே ஏன்னா இது சோல் அவருது தான் இந்த ஃபிலிம். ஸோ வி வுட் ஆல்வேஸ் அப்ரோச் ஹிம், ஐ வுட் ஆல்வேஸ் கால் ஹிம், ரக்ஷித் இப்படி இருக்குது என்ன. சில டைமில் அவன் சொல்லுவான், ஆ இது நான் பண்ணியிருந்தேன், நானும் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சேஞ்சு, இதான் யோசித்தேன் ஆனால் பண்ண முடியல. ஸோ ஒரு சிமிலர் வேவ் லெங்க்ல தான் ட்ராவல் ஆனோம். ஸோ அந்த சைட்லேருந்து நமக்கு எந்த இட் வாஸ் வெரி ஸ்மூத். தமிழ் சென்சிபிலிட்டிஸ்க்காக பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிம்னெல்லாம் நான் சொல்லவே மாட்டேங்க. அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல, சினிமேட்டிக் சென்சிபிலிட்டிஸ்க்காக மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது நம்ம இதுக்கு நிறைய அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. என்னுடைய விஷனில் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஃபிலிமை இப்படி சொன்னால் பெட்டராக இருக்கும்னு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு இருந்தது. அதை நோக்கி மட்டும் தான் நம்ம வேலை பண்ணோம். நானும் என் டீம் ஒரு நியர்லி 9 to 10 months ரீரைட்டிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே, ரீமேக் ஃபிலிம் ரைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9 to 10 months அதனுடைய எவ்ரி ஸ்டேஜில் இவரும் இன்வால்வாக இருந்தார். ஓகே, எவ்ரி ஸ்டேஜ் எவ்வளோ டிராஃப்ட்ஸ் போனோம் எனக்கு கணக்கே இல்லை. அதாவது கன்சிடரபிள் அமௌண்ட் சேஞ்சஸ் பண்ணால் ஒரு டிராஃப்டாக கன்சிடர் பண்ணுவோம், அந்த டிராஃப்டை நான் அனுப்புவேன் இவருக்கு. அது மேலே சேஞ்சஸ் சின்னதாக இருந்தால் ஃபோன்லேயே சொல்லிடுவார். ஓகே, இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா லிஸ்ட்டு கூப்பிட்டுடுவார், இங்கே வாங்க கொச்சினுக்கு. எவ்வளோ எவ்வளோ சென்சிபிள் நிவின், அதாவது இந்த இப்படி ஒரு டிராஃப்ட் பண்ணுறீங்க, இப்படி ஒரு ஒரு விஷயம் எடுத்து அடாப்ட் பண்ணுறீங்க, ஒன்று ஒன்று மாற்றுறீங்க அப்படிங்கிறப்போ கரெக்டாக சொல்லுவாரா, இங்கே தான் பிரச்சனை இருக்குது, இது லைட்டாக அப்படி மாற்றலாம் அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறது மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவாரா, இல்லை இது ஸ்மூத்தாக இல்லைங்க இது கொஞ்சம்
இல்லை ரெண்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ எதையும் அவர் ஹைட் பண்ணல, இல்லை ப்ரோ இது இது யோசிச்சு பாரு இப்படி இருக்குது இப்படி ஒர்க் பண்ணால் பெட்டர்னு. ஏன்னா சில டைம் வந்துட்டு இந்த மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லும்போது அதனுடைய ட்ரூ இன்டென்ஷன் வந்து டெலிவர் ஆகாது. ஸோ தெளிவாக சொல்வார், இல்லை இது யோசிச்சு பாரு இது இது இப்படி பண்ணாதான் பெட்டராக இருக்கும்னு. எல்லாமே வேல்யூ அடிஷன்ஸ் தான். சில டைம் எனக்கு நான் சொல்வேன் இல்லை இது இது அப்படி பண்ணால் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன்னு. எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணதெல்லாம் கிடையாது, சண்டை போடுவோம் பட் ஹெல்தி தான். ஓகே, எனி திங் தட் ஆட்ஸ் வேல்யூ டு ஃபிலிம் இதுதான் நம்ம எப்போவுமே யோசிப்போம். இல்லை ப்ரோ இது இது ஒர்க் ஆகும் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் ஃபுல் நியர்லி. எங்கே அவர் வந்து அந்த டைமில் ஆக்ஷன் ஹீரோ பிஜு ஷூட் பண்ணியிருந்தார், ஜேக்கப் இன்எஸ் அவர்கள் ராஜம் ஷூட், எல்லா ஃபிலிம் செட்லேயும் நான் இருந்திருக்கிறேன். ஜேக்கப் இண்டஸ் ஸ்வர்கராஜம் 20-25 days துபாயிலே இருந்திருக்கிறேன் இவர் கூட. அது ஷூட் பண்ணுவார், இப்படி தான் இருக்கும் செட்டப்பு, ஷார்ட் முடிச்சுட்டு வருவார், நம்ம அந்த சைடில் போய் உட்காந்து பேசுவோம் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. மறுபடியும் ஷார்ட்டுக்கு போவார். ஆக்ஷன் ஹீரோ பிஜு கூட அப்படி தான், அந்த போலீஸ் காஸ்ட்யூமில் இருப்பார், வந்துட்டு ரவுடி ஃபிலிம் உடைய டிஸ்கஷன் நடந்துன்னு இருக்கோம், மறுபடியும் போவார். Hands-on, extremely okay. Hands-on. So, Nivin, you are very lucky. Vijay Sethupathi மாதிரி அந்த டீம் வினிதா இருக்கட்டும், உங்களுக்கு அமைஞ்ச அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டெப் மேலே போகும்போதும் அவங்க ஒரு ஸ்டெப் போயிடுறாங்க. அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அமைகிறது அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறீங்களா என்னென்னு தெரில. சக்காவு வரைக்கும் பார்க்குறப்ப இவர் எப்படி இந்த வெரைட்டி கொடுக்குறாரு, ஏன்னா ஜேக்கப் முட்டை சொல்கிறாஜி பார்த்துட்டு அப்புறம் சக்காவு பார்க்குறேன் நான், இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு சுத்தமாக வேற ஒரு ஜியோகிராஃபி வேற ஒரு கேரக்டர் எடுத்து போர்ட்ரே பண்ணுது. இது எப்படிங்க, நீ எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், அது கம்ப்ளீட்டாக அந்த நம்பிக்கையெல்லாம் தூக்கிட்டு மேக்கர்ஸ் மேலே வச்சிடுறீங்களா, இல்லை அவன் என் ஃப்ரெண்டு சூப்பராக பண்ணுறான் அப்படின்னு வைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப கான்ஷியஸாக செலக்ட் பண்ணுறீங்களா? அப்படி இல்லவே இல்லை. இல்லை, ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நமக்கு ஒரு 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 ஃபீல் கிடைக்கும்ல, லைக் இது பண்ணே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ண ஃபிலிம் கூட ஒரு ஒரு ஃப்ளேவர் எதுவுமே இல்லை, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது தியேட்டரில் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே அந்த மாதிரி இது வர்றது உள்ளே. அப்போ அது வரும்போது ஃபைனல் டிசிஷன் இருக்கும் அங்கே, லைக் நம்ம இன்டியூஷன் ஜஸ்ட் ஃபாலோ த இன்டியூஷன், இது பண்ணுங்க நல்லாயிருக்கும். ஆனால் தேர் ஆர் ஃபிலிம்ஸ் இன்னும் பிக் டேரக்டர்ஸோட ஃபிலிம் வந்திருக்கு, ஆனால் ஐ ஆம் நாட் ஹாப்பி வித் த ஸ்கிரிப்ட். தென் பீப்புள் யூஸ் டு சே அது இட்ஸ் ஓகே நோ, பட் யூ கெட்டிங் ஏ பிக் டேரக்டர்ஸ் ஃபிலிம், இல்லைங்க பண்ணுங்க, இல்லைங்க பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட படம் பண்ணுங்க, என்ன வேணால் ஆகட்டும், யூ வில் கெட் மணி அண்ட் நோ ஐ கான் டூ தட், அது அது பண்ணவே முடியாது, தெரியாது. அது யுவர் யுவர் கிளியர் அபவுட் தட், ஐ ஆம் வெரி கிளியர் அபவுட் தட், அது ஐ வாண்ட் காம்ப்ரமைஸ் ஆன் தட். இது இது ஏ ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு அது எனக்கும் தெரியல. சரி, இப்போது இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களது மட்டுமா, நவ் யூ ஆர் மேரிட் அண்ட் ஆல் தட், யுவர் ஒய்ஃப் ஹஸ் அ சே, அவங்க க்ரியேட்டிவாக ஏதாவது இன்புட் தர்றது உண்டா, இல்லை யூ ஜஸ்ட் ஷீ இஸ் நாட் இன் டு ஃபிலிம்ஸ்? ஓகே, இல்லை இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ படம் அட் டைம்ஸ் ஐ யூஸ் டு ஷோ ஹர் சீக்வன்ஸ், இல்லை என்ன ஃபிலிம் ஐ யூஸ் டு ஷோ ஹர், ஷீ இஸ் அ குட் கிரிட்டிக், இது ஒர்க் ஆகுமா இல்லை, ஷீ யூஸ் டு சே இல்லை இது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இது என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கே மொக்கையா இருக்கு, ஷீ இஸ் வெரி வெரி ஹார்ட் கிரிட்டிக். ஆனால் ஃபிலிம்க்கு அவ்வளோ இன்வால்மெண்ட் இல்லை, ஃபிலிம் வேர்ல்டுக்கு இன்வால்மெண்ட் இல்லை, கிட்ஸ் ஹோம் மேக்கர் அண்ட் இந்த மாதிரி அதோட லிமிட் பண்ணிக்கிறது. இப்போது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேர்த்த தெரியும், சரி இப்போ ஒரு டைரெக்டாக ஒரு தமிழ் படம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ யாராவது கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்களா, ஜஸ்ட் ஒரு என்ன நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, பாஸ் இப்படி ஒன்று பண்ண போகிறேன் இது ஓகேவா அப்படின்னா, இல்லை வழக்கம் போல் ஒரு மலையாளம் படம் பண்ணுற அதே மீட்டரில் இல்லை நாம் ஒன்று செலக்ட் பண்ணுவோம் இது தமிழ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு உள்ளே போனீங்களா? அட்வைஸ் யார் கேட்கல. ஓகே, ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா வந்துடுது, கௌதம் வந்தது, ப்ரொடக்ஷன் வந்தது, தோட டூ ஒன் ஃபிலிம் வி ஜஸ்ட் டிட் இட், அவ்வளோதான். இல்லை வேற இல்லை இல்லை, நோ அட்வைஸ், தேர் இஸ் நோ மென்டர், அந்த மாதிரி யாருமே இல்லை. வழக்கமாக எங்களுக்கு அந்த கதை சொல்லுவாங்க, நான் இங்கே வந்தேன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன், இவர் இருந்தார் அவரை கேட்டேன் அவர் சொன்னார் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நீ பண்ணு நல்லா இருக்கு. முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் தானாக வந்தாங்க, நிறைய ஃப்ரீ அட்வைஸ் நிறையா. ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ். சில பேர் வேல்யூபிளாக கொடுத்தாங்க, சில பேர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, நிறைய அதில் மீனிங் இருக்கு 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 தெரியுது. இல்லை இந்த ஸ்டார்டம்
சாதாரண ஒரு ஒரு ஆக்டராக ஆரம்பித்தது, ஒரு ஜாலியாக ஃப்ரம் த ஹார்ட் ஒரு படம் பண்ண ஆரம்பித்தது. இன்றைக்கி நிவின்னா அதுக்கு மேலே ஒரு பிராண்ட் ஒன்று க்ரியேட் ஆகி வந்து நிற்குது. இது டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமா ஈஸியா? ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா இந்த ஸ்டார்ட்அப்னால? மிஸ் பண்ண வந்து ஃபேமிலி டைம் தான். ஃபேமிலி டைம், நம்மளோட ப்ரைவசி எல்லாமே மிஸ் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 1.5 days ஐ வென்ட் ஹோம். அதுவும் கரெக்டு அவ்வளோ மட்டும்தான் கிடைக்கும். லைக் 1.5 days உள்ள கெட்ஸ் டைம் டு ஸ்பெண்ட் வித் மை கிட்ஸ் அண்ட் ஒய்ஃப் அண்ட் மதர் எல்லோரும். அது ரொம்ப இட்ஸ் வெரி அது பயங்கரமாக மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் அது. மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் இருக்குது, இங்கே ப்ரொமோஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அகெயின் வி ஹவ் டு கோ ஃபார் த ப்ரொமோஷன். தட் ஜஸ்ட் வி ஹவ் டு டூ நோ, வி கான் காம்ப்ரமைஸ் ஆன் ஃபிலிம்ஸ். யா, ஸோ வி ஹவ் வில் கெயின் சம்திங், லூஸ் சம்திங். ஸோ ரைட் நவ் ஐம் லூசிங் த ஃபேமிலி டைம். பட் இந்த வரைக்கும் பிளான் எதுவுமே போடல. லைக் ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் போட்டு ஒரு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு படம் முடிகிறதுக்கப்புறம் அடுத்த படம் வில் பி வெயிட்டிங், ஸோ ஹவ் டு ஜாயின் த செட். இல்லைன்னா இந்த படத்துக்கு டப்பிங் இருக்கும், டப்பிங் முடியும்போது அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் வாஸ் லைக் செயின் மாதிரி எப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் காயங்குளம் கொச்சின்னு, அதுக்கப்புறம் இட்ஸ் எ கட். ஓ, அதுக்கப்புறம் இட்ஸ் எ பிளான் டைம் மட்டும்தான் போகும். அந்த ஃபேமிலி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது ரியலைஸ் பண்ணிட்டீங்க? முன்னாடி ரியலைஸ் பண்ணியாச்சு, ஆனால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியாது இருந்தது. ஓகே, எங்கோட ஒரு ஐடியா கிடச்சது. ஓகே, இந்த அவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு ஓட முடியாது அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணியாச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வயசாகிடுச்சு. வயசாகல, ஸ்டில் யங். ஸோ பிரதர், இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஒரு ஒரு புது நிவின் பாலி, ஒரு ரக்கட்டான ஒரு 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 பர்சன். அது ஷேடே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. சத்தியமாக உள்ள என்ன இருக்குன்னு கெஸ்ஸே பண்ண முடியல. எஸ், ஸோ எனக்குமே தெரியாது. முன்னாடி இன்டர்வியூல கேட்டு நீங்கள் ஹீரோவா வில்லனா? ஜஸ்ட் திங்கிங், யாரோட ஹீரோவா வில்லனா இருக்கு எனக்குமே தெரியாது. ஒரு ஏதோ ஒரு மிக்ஸ் போட்டு ஒரு சாணம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிச்சியில் நிவின் யாரு, என்னவா போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க, மக்கள் வந்து அவர் எப்படி பார்ப்பாங்க அந்த கேரக்டரை? இந்த ஃபிலிமில் நிவின் ரிச்சி தான் டைட்டில் கேரக்டர். ஓ, அதாவது புதுசாக அவங்களுக்கு ஒன்று சொல்ல வரேன். இந்த ஃபிலிமில் வழக்கமாக சொல்கிற அந்த டைலாக் தான், பட் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிவின் பாலியை கண்டிப்பாக இந்த ஃபிலிமில் பார்ப்பீங்கன்னு தோணுது. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. அது நல்லதாக கெட்டுதான் 8ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் பார்க்காத ஒரு, அதை கான்ஷியஸாக நம்ம எவ்ரி ஷாட்டுக்கு அதை டிசைட் பண்ணல, அதாவது வித்தியாசமாக பண்ணு அப்படின்னு. ஏன்னா கேரக்டர் வந்துட்டு நம்ம அந்த கன்னட ஃபிலிம்லேயே நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அது, அந்த ரிச்சியுடைய கேரக்டர். ஸோ அதை பார்த்து தான் இவர் சொன்னார், இல்லை இது எடுக்கலாம், இது நம்ம ஒரு வேறு ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துன்னு போகலாம். டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காஸ்டிங் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் செலக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஆடிஷன்ஸ் வச்சோம். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரிஹர்சல்ஸ் வச்சோம், மல்டிப்புள் ரவுண்ட்ஸ் ஆஃப் ரிஹர்சல்ஸ் வச்சோம். இவர் கேரக்டருக்கு ரெஃபரன்சஸ் மட்டும் தான் எடுத்தோம், அதாவது இப்படி பண்ணலாம் இந்த கேரக்டர் இது. ஆனால் இவர் செட்டு வந்தது, செட்டில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண, என்னென்னா பயங்கர ஸ்பான்டேனியஸான ஒரு கேரக்டர் அது. ஓகே, ரிச்சி அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது யார் எப்படி வேணால் இருக்கட்டும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு எதுவுமே ரிஹர்ஸ்டாக பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் ஸ்பான்டேனியஸ், அங்கே வந்து என்ன ஃபீல் ஆகுதோ அது அப்படி மட்டும் ரியாக்ட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு 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 பவுண்ட்ரி வச்சு தான் இந்த கேரக்டர் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் சீ கம்ப்ளீட்லி அன்இன்ஹிபிட்டட் ஃப்ரீ ஸ்பிரிட்டட் கேரக்டர் ஆன் த ஸ்க்ரீன். பட் ஆனால் அந்த அது ஒரு பயங்கர ஒரு எப்படின்னா அது அந்த ஒரு டஃப்பான ஒரு டிராவல் அது இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரீயாகவும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆமாம், பட் அதுக்கு ஒரு பவுண்ட்ரி வைக்கணும் அப்படிங்கிறப்போ. கண்டிப்பாக. ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா, நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்க நம்ம ஜாலியாக ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சா, இல்லை அப்பப்போ வந்து சொல்லுவாரா? இல்லை ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது படத்தில். அந்த எக்ஸ்ட்ரீம் மீட்டர் வச்சிருக்கு, அதை அதை தாண்டி போயிட்டு இல்லைன்னு தெரியாது. அது 8க்கு படம் பார்த்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, இல்லைன்னா உள்ளே இருக்குது, அது நமக்கு தெரியாது இல்லை. ஸோ அதுதான் அவர் அதில் ஃபேமஸ் அவர், நிறைய பேர்த்துக்கு அவர் தெரியும். 3-2-1 சொன்னே வாங்க 3-2-1 அப்படின்னு தான் கூடுவாங்க. ஸோ அதுதான் இந்த கேரக்டருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக பார்க்குறக்கு சான்ஸ் கிடைச்சதா? கிடைச்சது. என்ன ஃபீல் பண்ணீங்க, யார் கூட பார்த்தீங்க,
என்ன மாதிரி ஃபீட்பேக் வந்துச்சு, இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க படம் பார்க்குறப்போ? இல்லை ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் ஒரு அவுட்புட் வந்திருக்கு படத்துக்கு. மியூசிக் சவுண்ட் எல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் பார்க்கணும் ஒரு ஃபீல் இருக்குது. நாங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் தான் ரிச்சி. எனி டே இப்போ வி வாட்ச் இட் வித் லவ். ஆடியன்ஸ் எப்படி பார்க்கும் வந்து வீடு ஒன்று. ஸோ வி ஆர் மேக்கிங் ஃபியூ அதர் யூனோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் டு வாட்ச் த ஃபிலிம் இந்த கம்மிங் டேஸ். அப்போ தெரியும் லைக் பட் வி ஹவ் சீன் இன் மல்டிபிள் டைம்ஸ். ஒரு மினிமம் ஒரு 50 டைம்ஸ் பார்த்துருக்கேன் படம். அதனால் அந்த ஃபிட்னஸ் போகும்ல, இப்போ படத்தை குறித்து எதுவுமே தெரியாத ஒரு ஆள் வந்து இப்போ படம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் அவுட் ஜட்ஜ்மெண்ட் கிடக்கு. ஸோ தட் வி ஆர் ட்ரைங் தீஸ் டேஸ். யூ ஹவ் ஒர்க்ட் வித் டாப் டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே. கௌதம் ஒரு டெக்னீஷியனாக எந்த ஸ்கேலில் வைப்பீங்க நீங்கள்? சென்சிபிளாக இருக்குது, அவங்களுக்கு தெளிவான ஒரு ஒரு விஷன் இருக்குது. படம் இந்த சீன்ஸ் எப்படி வரணும், இங்கே ஸ்கோர் எப்படி வரணும், இந்த ஷார்ட் எப்படி வரும், தெளிவான ஒரு ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபாலோட் தட் ஆஸ் அன் ஆக்டர் எப்படி ஜஸ்ட் ஆல்வேஸ் ஃபாலோ த டைரக்டர். இன் தட் சென்சிபிலிட்டி ஹஸ் மேட் அ குட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்க்கும்போது அது தீட்டில் பார்க்கும்போது தெரியும் லைக் நல்லா வந்திருக்கு. இப்போ திடீர்னு ஒரு நிறைய ஃபோட்டோஸ் சூர்யான் ஜோதிகா அவங்க பிளேஸுக்கு வந்தாங்க, எல்லாம் திடீர்னு கேக் கட்டிங்லாம் நடந்துச்சு, என்ன மேட்ரு அது என்ன? இல்லை காயங்குளம் கொச்சினி ஷூட் நடந்துட்டு இருக்கு. இப்போ டைரக்டர் ரோஷன் சார் வந்து சூர்யா சாரோட ஜோதிகா மேம் அவரோட பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபேமிலி மாதிரி இருக்கு 36 வயதுல. அதுக்கப்புறம் அப்போது தே ஆல்வேஸ் டெல் ரோஷன் வந்து வி கம்மிங் டு த செட் டு விசிட், செட் டு விசிட். அங்கே வந்து சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க லைக் ஆல் த டோல் செண்டா இதெல்லாமே சேர்த்து. அண்ட் ஹீ வாண்டட் டு ரிவீல் த ஃபஸ்ட் லுக் த்ரூ தெம். நான் அவ்வளோ க்ளோஸு. ஸோ அது சொல்ல அவங்கக்கிட்ட, பட் ஆனால் தே ரிலீஸ் த ஃபஸ்ட் லுக் இந்த ஸ்பெண்ட் ஒன் டே ஒன் டே இருந்தது. நிறைய பேசிட்டேன் சூர்யா சார்கிட்ட, ஹாஃப் டே எல்லாருமே இப்படி இப்படி இப்படியே பேசிகிட்டு இருந்தது அபவுட் ஃபிலிம் சினிமா எப்படி வந்தது எல்லாம். எப்படி நிறைய நிறைய பேசுவாரா? ஏன்னா எங்கள் நாங்கள் பார்க்குற சூர்யா வந்து ரொம்ப ரிசர்வ் டைப்பு. இல்லை இல்லை நிறைய பேசுவோம். ஓகே நிறைய பேசுவோம். நிறைய அட்வைஸ் உண்டா, நிறைய நிறைய ஐ மீன் நாலேஜ் ஷேரிங் உண்டா? நாலேஜ் ஷேரிங் நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு படம் பண்ணும்போது எப்படி பண்ணிட்டு இருந்தது, என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த ஈகோ அதெல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், ஹம்பிள். We think something else about them, no? அந்த மாதிரி இல்லை, they are like totally different and... It helps you, right? Yeah, definitely. இன்னொரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு, அஜித் சார் கூட ஒரு ரோல் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு வந்து நியூஸ் பேப்பர்லாம் பெரிய ஒரு பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஒரு இன்டர்வியூவில் தான் கேட்டேன். ஆமாம், ஏன்னா அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது அவ்வளோ தெரியல, யாருமே கூப்பிடல. சரி, அப்படி ஒரு வேலை உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சுன்னா, இப்போ அஜித் சார் கூட நடிக்கிறதுக்கு அப்படின்னா யோசிப்பீங்களா, போவீங்களா, எப்படி? கண்டிப்பாக போங்க, அஜித் சார் கூட தானே. யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் ஹிம் ஆர்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் சார், விஜய் சார் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு, ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியே வந்துச்சு, எப்படி சும்மா ஒரு கேஷுவல் மீட்டிங்கா, இல்லை வந்து ஏதாவது வேற ஏதாவது சினிமா சம்மந்தமான மீட்டிங்கா? அது இல்லை, அவங்க பிரேமம் பார்த்தது படம். இப்போ அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது, அதனால டின்னருக்கு கூப்பிட்டேன், குட் நைட் வாங்கன்னு சொல்லி. அந்த ஃபுல் நைட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு குக் பண்ணி தந்தேன் பிரியாணி, ஃபுட் எல்லாமே ஃபுல் செட். அவங்கள தான் குக் பண்ணி, அவங்கள தான் சர்வ் பண்ணி, ஈவன் பிளேட், ஹீஸ் கீப்பிங் தி பிளேட், ஹீஸ் டேக்கிங் தி பிளேட், எதுவுமே ஹி வாண்ட் அலவ் டு டூ எனி திங். ஓ, உட்காந்தா போதும். ஆ, உட்காந்தா போதும். அண்ட் அபவுட் சினிமா, ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி படம் சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணியா நல்லாயிருக்கும், எஃப் இந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குது, அப்போ அது கேர்ஃபுல்லாக உள்ளவே இங்கே. Like elder brother, he was used to advise. அப்போ அந்த அதான் இவங்க இந்த பெரிய ஆட்கள் யாருக்கிட்டையுமே இந்த ஈகோங்கிறதே பார்க்க முடியறது இல்லை, எதுவுமே இல்லை. அது வெரி சிம்பிள், இது ஜஸ்ட் லைக் அதர் ஹியூமன் பீங்ஸ். ஒரு நைட் ஃபுல்லாக வந்து பிரியாணி போடணும் அவசியம் இல்லை. நைட் ஃபுல்லாக வந்து பிரியாணி இல்லை, நைட் டின்னருக்கு அவங்க இல்லை, ஐ மீன் இந்த பிரியாணி. அண்ட் தென் வீர் டாக்கிங் அபவுட் சினிமா அண்ட் ஸ்டப். காலையில் 4 மணிக்கு தான் திருப்பி வந்தாருங்க. Wow. I thought we'll go and take one photo, say hi and we'll go. He said, look, car. Made biryani for you, wait. Super, super biryani. In the Tamil industry, Nivin, ஏன்னா உங்களுக்கு மலையாளத்தில் ஏற்கனவே ஒரு என்கேஜ்ட் இன் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், இங்கே இதுக்குன்னு ஸ்பெஷலாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து லைன் அப் போகிற மைண்டில் இருக்கா, இல்லை
பண்ணுறேன், அதுக்கிடையில் ஒரு தமிழ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரைட் ப்ராஜெக்ட் வந்தால் அதையும் பண்ணுறேன் அப்படிங்கிற மூடில் இருக்கீங்களா? அந்த இது ஒரு பிளான் எதுவுமே இல்லை. ஓகே, கண்டிப்பாக ஒரு பிளான் இல்லை. இதில் தான் நம்ம லிமிட் பண்ணிக்கணும், இல்லை இது தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த பிளானும் கிடையாது. நல்ல ஸ்கிரிப்ட் வந்திருந்தால் கண்டிப்பாக ஃபிட் சூட் மீனும் அண்ட் ஓகே பீப்புள் லவ் டு வாட்ச் மீ இன் தட் ரோல் டெஃபினெட்லி வில் டூ. இவருக்கும் அதே அப்ளை ஆகுமா? அடுத்த ஒரு ஸ்கிரிப்டோட பவுன் ஸ்கிரிப்டோட வந்தார் அப்படின்னா அடுத்தவங்களும் வந்து பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ணணும். யார் இப்போ அம்புலி மாடர்ஸ்ட் சொல்லுங்க. ஆ ஓகே ரைட். நோ ஐ ஆல்வேஸ் டெல் ஹிம் நெக்ஸ்ட் தமிழ் படம் வந்து இட் ஷுட் பி வித் எ பிக் ஸ்டார். தட்ஸ் ஹவ் யூ ஷுட் கோ, தட் ஹவ் யூ ஷுட் பிளேஸ் யுவர் செல்ஃப். ஐ லவ் டு சீ ஹிம் லைக் தட். ஓ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேர்த்துக்கும்? அது தெரியாது. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஏன்னா ஃபோர் இல்லை ஃபைவ் இயர்ஸாக தெரியும் எனக்கு. நான் நேரம் உடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் மீட் பண்ணேன். அப்போ வந்து வடக்கன் செல்ஃபியோ இல்லை ஓம் சாந்தி ஓஷா நான் ஷூட்டில் இருந்தார். அப்போது ஒரு ஓன் இண்டிவிஜுவல் ஸ்டோரியை நேரேட் பண்ணேன், பண்ணலான்னு சொன்னார். பட் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் மேலே அங்கேருந்து எப்போவுமே டச்சில் இருப்பார், நானும் எப்போவுமே டச்சில் இருந்தேன். ஸோ இந்த ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேமம் ரிலீஸ் ஆகி 20 days ஆகுது. அப்போ தான் அது, அதாவது இது வந்து பிரேமம் அப்படின்னு அனௌன்ஸ் ஆகிற டைமில் தான் என் ஃபிலிமுடைய சைனிங் நடக்குது. அப்போ தான் அப்போ நானே சொல்லிட்டேன், இது பாருங்கள் முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் வந்து வேறு டைரக்டர் வச்சு போகலான்னு, இல்லை இல்லை இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்தார் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ ஃபார் எவர் கிரேட்ஃபுல். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கொடம்பாக்கம் இன்றைக்கி எவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டில் எனக்கு தெரிஞ்ச நிறைய அசிஸ்டன்ஸ் வந்து 10-11 ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுருந்துச்சு. ப்ராடக்ட் த்ரில்லரில் ஒன்று இருக்குது, ஹாரர் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். டிஜிட்டல் வந்துருச்சு, எல்லாம் ஈஸி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, பட் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி காஸ்டிங் பண்ணி ஃபிலிம் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து ரிலீஸ் வரைக்கும் எடுத்துன்னு வர்றது வந்து வேர்ல்டு வார் தான். ஸோ அதுக்கு ஃபவுண்டேஷன் நிவின் பாலி தான் கொடுத்தது. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் தான். ஸோ ஐ வுட் கிவ் எனி திங் ட்ரீட் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஈகர்னஸ் இருக்கு அந்த டைரக்டர் ஆகணும்னு, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அந்த சான்ஸ் கையில் கொடுத்த உடனே சரி ஒரு நம்பிக்கை இருக்கும், இப்படிதான் பண்றது, இப்படிதான் பண்ணு, அதெல்லாம் கரெக்டாக போகும். பட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் தேவைப்படும், அது வந்து அவர் கொடுப்பார். கைடன்ஸ் ஆகட்டும், இல்லை ஓவராலாக ஒரு ஒரு கன்சர்ன் அந்த ஃபேக்ட், அதில் பயங்கரமாக ஒரு மோல்ட் பண்ணுவார். எக்ஸலன்ஸ் எல்லா விஷயத்துலையும் பார்ப்பார். இல்லை இது பத்தாது, நோ இட்ஸ் ஓகே, ஹையர் சம்படி எல்ஸ், நோ டூ திஸ், இது பண்ணு, எக்ஸ்ட்ரா இதாகுமா அங்கே சென்ட் பண்ணிட்டு அதெல்லாம் வேஸ்ட் ஆகும், பரவாயில்ல வேல்யூ அடிஷன் ஆகும். ஏன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஐயோ இது பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னால் எவனுமே ஏற்றுக்க மாட்டான். இப்போ தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இவரை பார்த்து தான் நானும் கற்றுக்கினேன். ஓகே இதை வந்து பண்ணிட்டோம், 2 months ரிலீஸ் பண்ணிடலாம், இதெல்லாம் வேஸ்ட்டு, பண்ணோம், நல்ல ஃபிலிம் பண்ணோம், டேக் டைம், மேக் ஷுர் இட் இஸ். ஏன்னா ஹிட்டு ஃப்ளாப்பெல்லாம் பண்ணும்போது யாராலையும் சொல்ல முடியாது, ஆனால் இட் ஷுட் பி, இட் ஷுட் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். அந்த ஒரு எக்ஸலன்ஸை ட்ரைவ் பண்ணுற ஒரு பேஷன் அவரில் இருக்குது. அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டீல் பண்ணி பார்க்கல வச்சுக்கேன். நிவின் ஒரு ஆக்டரா, ஏன்னா எல்லாத்துக்கும் அமையிறது இல்லை ஆக்டிங் ப்ரொஃபஷன். ஆக்டிங் டேலண்ட் இருந்தாலுமே வந்து அந்த ஸ்டார் வந்து அவங்க மேலே விழுகிறது இல்லை. உண்மையாலுமே ஒரு ஆக்டருக்கு வந்து எது அச்சீவ்மெண்ட், அதாவது ஒரு பணம் சம்பாரித்து ஒரு பேர் சம்பாரித்து ஒரு பொசிஷனில் போய் உட்கார்றதா, இல்லை ஆத்ம திருப்தியாக ஒரு படம் பண்ணிட்டு வெளில வரும்போது ஒரு பட்டர்ஃப்ளைஸோட அந்த ரிலீஸ் அப்போ வர்றதா, எது நிஜமான திருப்தி? ஐ திங்க் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். ஓ நான் கூட வந்து பட்டர்ஃப்ளையோட வர்றது மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். நான் பட்டர்ஃப்ளை வரணும், பணம் வரணும் ரெண்டும், இல்லைன்னா அது பட்டர்ஃப்ளை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஆ பட்டர்ஃப்ளை பணம் எடுத்து இப்படி வரட்டேன், வி ரிக்வயர்ட் போத். நீங்கள் சொன்ன அந்த ப்ரீவியஸ் பாயிண்ட் தான், அது ஒரு கேர்ஃபுல்லான ஒரு டேஞ்சரஸான ஒரு பாத்து, பட் ஓகேதான். மெனி லுக் அப் டு யூ. ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நிவின் கிட்ட வந்து நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் ஃபோன் தான், கொஷின்ஸ் உங்கள் சைட்லேருந்து கேளுங்க அப்படின்னு சொன்னேன்.
கிட்டத்தட்ட ஒரு 500 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க உங்களுக்கு மட்டும். அதில் சும்மா ஒரு ரேண்டமாக மட்டும் கேட்குறேன், நீங்கள் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள். இட் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஐ எம் அ மொனோட்டனஸ் கை. நல்லா டஃப்பாக கேள்வி. ஆ, கண்டிப்பாக 100%. ஃபஸ்ட்டு ஆஸ்கிம் அபவுட் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்ட் தேர் அப்கமிங் ப்ராஜெக்ட் லவ் ஆக்ஷன் ட்ராமா ராஜீவ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ராஜீவ் கிரேட். அது இப்போ அது ஐ திங்க் ப்ராபபிள் ஸ்டார்ட் இன் மார்ச். ஓகே. அதுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த காயங்குளம் கொச்சு நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட். மதன் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் யூ கேவ் டு அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஆஃப்டர் ஹியரிங் பிரேமம் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் ஆஃப்டர் ரீடிங் த ஸ்கிரிப்ட் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஹூ இஸ் பிளேயிங் மலர். ஓ ஓகே. ஹெய்த் வாக் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹவு ஹேஸ் ஹி மேட் ஷுர் தட் ஹிஸ் ஸ்லாங்ஸ் வேர் லோக்கல் ஆஸ் இஸ் எ மலையாளி அண்ட் ஹீ இஸ் பிளேயிங் எ லோக்கல் ரவுடி கேரக்டர் ரேதர் தேன் அர்பன் கேரக்டர்ஸ் பிளேட் பை துல்கர். இந்த படம் ரிச்சிக்கு லோக்கல் ஸ்லாங் எப்படி என்ன எஃபர்ட் எடுத்துருக்கீங்க ரிச்சியில் அந்த லோக்கல் ஸ்லாங் பேசுறது? ரொம்ப டேலண்ட் இருக்குல்ல, அதனால இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி அந்த அளவுக்கு லோக்கல் ஸ்லாங் இல்லை. இல்லை அந்த அளவுக்கு இல்லை, நியூட்ரலாக தான் இருந்தனால. ஓகே. அரிசிக்கடை ஜோசப் பாலு, அரிசிக்கடை பாலு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, திருநெல்வேலி என்னைக்காவது வந்திருக்கீங்களா? வந்திருந்தா அங்கே ஃபேவரட் பிளேஸ் எது? போனோம், ஒரு இடத்துல தங்கினோம், தூங்கினாரே எந்திரிச்சாரு, ஷூட் முடிச்சுட்டு கிளம்பிட்டார், அவ்வளோதான். ஏது திருநெல்வேலி பிளேஸ் கால் திருநெல்வேலி? திருநெல்வேலி தெரியும். அங்கே we went from Thoothukudi, there was one patch that we did there. ஆ ஓகே. பட் யூ ஓன்லி சா யுவர் ஹோட்டல் ரூம், ஷூட்டு ஹோட்டல் ரூம் அவ்வளோதான். ஓகே, இருங்க. அல்வா சாப்பிட்டலையா? ஆ, பிச்சு போட்ட பரோட்டா எல்லாம் சாப்பிட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு, பிச்சு போட்ட பரோட்டா சாப்பிட்டது? அது ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில். ஆமாம் ஆமாம் ஆமாம். நைட் ஈவன் நல்லா சாப்பிட்டேன். சிக்கன் அப்படியே குழம்பு ஊற்றிட்டு. ஆ, ஸோ எப்படின்னா அங்கே திருநெல்வேலியில் இந்த ஷாப் நேம் எதுவுமே தெரியல. இப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் இதுக்கு முன்னாடி போயிட்டு சார், இவன் டூ ஒரு ஒரு ஹோட்டல் தட்டுக்கடை போயிடுச்சு, சூப்பராக இருக்குது பரோட்டா. ஆ, போகலாம். ஃபுட்டுனா இங்கே ரொம்ப பிடிக்கல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டே வி ஆல் வென் வி ஹேட் பரோட்டா குழம்பு சிக்கன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு சூப்பர். எரிக் ஜான் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆஸ்கிங் அபவுட் ஹிஸ் ask his thoughts about actor Vijay. Vijay sir on the action hero Biju post production nadandirundenga Chennai and the time like I got a call like you know want to meet, so I went to his office. We met for around half an hour. So he also watched the film Premam. Okay. So ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு அந்த படம்? ஸோ அது அதை பற்றி பேசுகிறதுக்காக ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஆள். இன்ஃபேக்ட் யூனோ த பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் எப்படின்னா, விஜய் சாரோட கால் வந்து ஐ வென் டு ஹிஸ் ஆஃபீஸ்னோ. ஸோ ஜஸ்ட் கம்மிங் பேக் டு போஸ்ட் ப்ரொடக்ஷன், அந்த டிஏ பண்ணிட்டு இருக்கேங்க ஸ்டுடியோவில். ஸோ ஐ ரீச் தேர், ஐ ஓப்பன் த டோர், சடனாக வந்து ஐ காட் அ கால். It was like, hey, this is Ajith Kumar speaking. How are you, Nivin? So it was like the same day happening. I don't know why. I was like, ha, ha, ha. Jilebi, cake. Ellame serthu oru one day. Ore nalla. Jan 22nd or something. Nivin Pauly's favorite movies and location. Ennoda padam illa. Poduva? Poduva. General. ஜெனரலாக என்னோடய ஃபேவரட் ஃபிலிம் வந்து தளபதி. இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். யுவர் ஃபேவரட் லொக்கேஷன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில்? ஷூட்டிங் லொக்கேஷனு? யா, ஷூட்டிங் லொக்கேஷன் துபாய். யா, வை? துபாய். உங்களோட காலர் டியூன் வந்து தள்ளி போகாதே இருந்துச்சா, அதை மாற்றிட்டீங்களான்னு கேட்குறாங்க. யூ இல்லைல்ல, அதே தான் பார்த்தீங்களா? They are stalking you actually. மாற்றோம் எவ்வளோ ஃபிலிம் ரிலீஸ் ஆகிக்கிறதுக்கப்புறம் இன்னும் மாற்றல. ஹலோ. ஆ, ரிச்சி ரிச்சி கால் ரூம் போடலாம்ல இன்னைக்கு. ரிச்சி கால் ரூம் போடலாம். ஓகே. ரக்ஷித் செட்டி அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டிருக்காங்க.
Rakshit is a super actor, good writer, good director. Super human being. Yeah, and he's producing sensible films. அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஓ, ஐ திங்க் ஹி வில் கோனா சேஞ்ச் த இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்லி. ஐ பிலீவ் த கன்னட இண்டஸ்ட்ரி. ஓ, ஹி ஹேஸ் த பவர் அண்ட் ஹி ஹேஸ் த ஸ்டாண்டர்ட் டேலண்ட். வேற பக்கம் கொண்டு போயிடுறாரு, வேற லெவல். யூ டர்ன் லெவல் அடிக்க போகுது அப்படியே. ஓகே, சச் கான்ஃபிடன்ஸ். யா, லாஸ்ட் குவெஸ்டின். மெனி யங்ஸ்டர்ஸ் லுக் அப் டு யூ, தெரிஞ்சோ தெரியாமையோ. எல்லாத்துக்கும் என்னென்னா, தே வாண்ட் டு பிகம் நிவின் பாலி சம்ஹவ். ஆக்டிங்கில் ஒரு வெரைட்டி உள்ளே வந்துடணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகணும் அப்படின்ட்டு. வேர் ஷுட் தி ஸ்டார்ட்? ஃப்ரம் ஹார்ட், உள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது ஜெனுவினாக இருந்தால் தென் தே கேன், மஸ்ட் பி ஜெனுவின். மற்ற அந்த ஈக்குவேஷன் உள்ளே ஜெனுவினாக இருக்கணும். சும்மா யாராவது ஸ்டாரை பார்த்து அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கக்கூடாது, உள்ளே இருக்கணும் அது. லைக் ஐ வாண்ட் டு பி சம்திங், ஜஸ்ட் ஃபாலோ தி இன்ட்யூஷன்ஸ். பர்னிங் டிசையர். யா, ஜஸ்ட் ஃபாலோ த ரைட் இன்ட்யூஷன்ஸ். எப்போது லைஃப்பில் எவ்ரி திங் வில் ஃபாலோ இன் பிளேஸ். யா, படம் ரிலீஸ் ஆக போகுது பிரதர். தட் வாஸ் எ நைஸ் க்வெஸ்சன். யா, ஸோ என்ன ஆன்சர் ஆல்சோ, யூ நோ, மென்ஷன் தட். ஓகே, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போகலாம்? ஆ, ரிச்சி ரிலீஸ் ஆக போகுது December 8th. என்ன எதிர்பார்த்து உள்ளே போகலான்னா, இது ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்னு வழக்கமாக சொல்லுவாங்க, பட் அப்படி தான் நானும் சொல்லி ஆகணும். நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் சொல்ல மாட்டேன். எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும்? வி ஹவ் ட்ரைட் சம்திங் நியூ. அது வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதனுடைய ஒரு மேக்ஸிமம் லைஃப் தெரியும் நம்புகிறோம். நிறைய நியூ கமர்ஸ்க்கு இது லைஃபு. ஆக்சுவலி டோன்ட் நோ, ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ், வேறு என்ன ரீசன்னு பாருங்கள். 8th வேறு எதுவும் பண்ணலைன்னா தியேட்டரில் டிக்கெட் புக் பண்ணிட்டு பாருங்கள். ஐ ப்ராமிஸ் யூ வாண்ட் கம் பேக் டிஸப்பாயின்ட். யுவர் தாட்ஸ் நவீன்? Repeat. It's the same thing, no? இல்லை, அவங்களை எல்லாமே சொல்லியிருக்க, ஒரு கேப் கூட கொடுக்கல ஏதாவது. இல்லை, ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்ட்ரெயிட் ஒரு தமிழ் ஃபிலிம் தான் இது. ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் டெலிவர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ படம் பாருங்கள் December 8th தியேட்டரில். நல்ல தியேட்டரில் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. So, see you after the release. So, thank you. Thank you both for your time. Thank you very much. Enjoy.